ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொடமிளகாய் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், லெமன் வந்து ½ எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்க 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள். கரம் மசாலாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மசாலா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்ச பிறகு எடுத்து வச்சுட்டு கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடித்து வரட்டும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் வதங்கும் போதே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இது மூணும் சேர்த்துக்கோங்க. இதனோட பச்சை வாசலாக போகணும், நல்லா வதங்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, இதனோட பச்சை வாசம் போயிடுச்சு. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சு கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்கோம். எடுத்து வச்சுருக்க மசாலா தான் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் நல்லா குக் பண்ணுங்கள். மசாலா நல்லா வதங்கிடுச்சு, நல்லா பச்சை வாசலாக போயிடுச்சு. இப்போ வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதில் வந்து தண்ணி சேர்க்க வேணாம். கிரேவிக்குனால் நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். இது வந்து மசாலாங்கிறதுனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம ஊற்றிருக்க எண்ணெயில் நல்லா வெந்துடும். இது வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. மஷ்ரூம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம பட்டரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகின பிறகு கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் வந்து நான் 3 எடுத்து வச்சதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் வரும். இப்போ கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வெங்காயெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் மசாலாவில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து தான் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்ல காரசாரமான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது சப்பாத்தி, நான், பரோட்டா இது கூட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.